சிவா திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம் தென்னாருடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி பாகம்பெண்ணூறு ஆனாய் போற்றி பராய்த்துறை மேவிய பரனே போற்றி சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி இண்டனக்காரமுது ஆனாய் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி புளியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கடல் போற்றி ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்தபிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி தந்தை தாயாவானும் சார்கதி இங்காவானும் அந்தமிலா இன்ப நமக்காவானும் எந்தமயிர் தானாகுவானும் சரணாகுவானும் ஒரு கோனாகுவானும் குரு தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாம செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே கைலாய பரம்பரையில் சிவஞான போதனரி காட்டும் என்னை பயில்வாயுமை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழி திருவாவடு துறைவாள் குருநமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடுளி தலைகமாதோ மங்களாம்பிகை உடனவர் மகிமால் ஈஸ்வரர் முக்கண்ணியம்மை உடன் முக்கண்ணப்பர் ஈரோடு திருமுறைக்கழகம் தொண்டர் சீர் பரவுவார் சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகள் வணங்கி இப்பணி செய்ய உடல்நலம் மனவளம் ஞானத் தெளிவை குருவினிடத்திலும் திருவினிடத்திலும் விண்ணப்பித்து சக்தி விநாயகர் அம்மையப்பர் எல்லா தெய்வங்களையும் வணங்கி வகுப்பு தொடங்கலாம். தேவாரம் முதல் திருமுறை திருஞான சம்பந்தர் அருளிய முதல் திருமுறையில் 31வது பதிகமா மந்திர எண் 9வது மந்திரம் அதனுடைய முன்னுரை சமீபத்தில் போட்டிருக்கிறோம். ஞானத்துக்கு வேண்டிய எல்லா கூறுகளும் அந்த மந்திரத்தில் இருக்குது. சாதனமும் இருக்குது, ஞானமும் இருக்குது, குருவும் இருக்கிறாருன்னு சொல்லியாச்சு. 8வது மந்திரத்தில் என்ன பார்த்தவன்னா கொன்றை அணிந்தவன், குளை அணிந்தவன், திரிபுரம் எரித்தவன், இதுவும் அதே தான் எல்லாம் வருகிறது. அவன் வீரனாக இருக்கிறான். அதை எந்த செய்தியெல்லாம் அதில் படித்தோம். அதில் முக்கியமான ஒரு செய்தி தான் இது, முக்கியமான மந்திரம்னு சொன்னோம். கையால் தொழுவார் வினை காண்டல் அரிதே, வினை இல்லைன்ட்டார். வினை இல்லை என்பதை தான் நம்ம ரொம்ப நேரம் பேசணும். அதாவது அடுத்த மந்திரமும் அதைத்தான் சொல்லுது. குருவருளினுடைய குருவருளால் மும்மலங்கள் நீங்குகிறதுன்னு நம்ம சொல்லும்போது அதுலேயுமே முதல்ல நீக்கப்படுவது எதா தான் சொல்கிறோம், வினையாகத்தான் சொல்கிறோம். நயன தீக்கைக்கு பிறகுதான் குருவே தன்னுடைய மற்ற இதுகளை தொடங்குகிறார். அப்போது வந்து வினை தான் முதல் நீக்கமாக நம்ம பார்க்குறோம். சஞ்சீத வினை போகணும், பிராரத்தம் உடலளவாக கழியணும், ஆகாமி வரக்கூடாது. எனவே வினை நீக்கம் என்பதை நாம் மாயை ஆணவம் மாயை நீக்கவும் ஆணவ மலத்தின் ஒடுக்கமாகவும் கொள்ளணும். அடுத்த மந்திரமும் அதிலிருந்து தான் ஆரம்பிக்குது. 9 மனம் கமழுகின்ற தாமலை மரல் இருக்கின்ற நான்முகனும் திருமாலும் அடிமுடி காண முடியாமல் வருந்தி வணங்கினார்கள், அடிமுடி காண முடியாமல் வருந்தினார்கள். வணங்கிய போது இறைவன் அழல் உருவாய் ஓங்கி நின்றான். பயங்கரமாக காலு கீழே கிடைக்கும். இந்த குரங்கனில் முட்டம் என்ற தலத்தை முறையாக வணங்குவார்களுக்கு வினை இல்லை. வெறி மனம் அசைந்து சோம்பலுடன் இருந்து ஏத்த அடிமுடி காண முடியாத போது துதிக்க நெறி, நல்ல மந்திரமும் நல்ல சூப்பரான மந்திரம். நெறி ஆகம விதி, டெய்லி காலையில் ஒரு 10 மணியில் உட்காந்து 5 மணி டெய்லி தேவாரம் பேசலாம். அவ்வளோ விஷயம் தேவாரத்தில் உயிர் இருக்க வரைக்கும் பேசலாம். இந்த மந்திரத்தினுடைய பொருளை நாம் பார்க்கலாம். மனங்கமழும் தாமரை மரில் இருக்கக்கூடிய அயன்மாள் தேடிய செய்தி இதில் வருது. அயன்மாள் தேடிய செய்தியே நம்ம கதையாகவே சொல்லி கொண்டிருக்காம அயன்மாள் தேடியதே நம்ம எவ்வாறு எடுத்துக்கொள்ளணும்னா தசகாரியத்தில் வச்சு பார்க்கணும். தசகாரியத்தில் வைத்து பார்க்கும்போது வாங்க சிவார்ப்பணம் அவர்களை நாம் வந்து தத்துவ சுத்தி அடையாதவர்கள்ங்கிற பட்டியலில் வைக்கணும்.
அயன்மாலை, தத்துவ சுத்தி அடையாதவர்கள் ஆன்மரூபத்தில் வச்சிடக்கூடாது. ஆன்மரூபத்தில் என்ன வந்துடும்? ஆன்மரூபத்தில் தத்துவ சுத்தி வந்துடும். நான் கடவுளுங்கிற ஒன்று தான் குறை. குருவருள் பெறுவதற்கான தகுதி உடைய ஸ்டேஜ் அது. அந்த ஸ்டேஜுக்கு கொண்டு போயிடக்கூடாது. யாரை? அயன்மாலை கொண்டு போயிடக்கூடாது. தத்துவ சுத்தி அடையாத நிலையில் வச்சு பார்க்கணும். தத்துவ சுத்தியை அடையாததுனால தான் அவர்கள் இறைவனை காண முடியவில்லை. அடையாததற்கு காரணம் சாதனம் இல்லை. சாதனம் இல்லாமைக்கு காரணம், சாதனம் இல்லாமைக்கு காரணம் சாதனம் இல்லாமைக்கு காரணம் முனைப்பும் பற்றும். அதில் என்னென்ன உண்டோ எல்லாம் எழுதிடலாம். முனைப்பு பற்று எல்லாம். அப்புறம் அவங்கள ரெண்டாக பிரிக்கணும். இந்த வகுப்பில் நம்ம புதுசாக பார்க்குறோம் அயன்மாலை. நேற்று ஒரு நூல், நேற்று முந்தைய நாள் ஒரு நூல் படிச்சுட்டு இருந்தேன். அதில் வந்து அந்த ஒரு ஆகமும் இருக்குன்னா ஆகமத்தில் இருக்கிறதா ஒருத்தர் சொல்லணும்னு கிடையாது. சிவஞான முனிவர் அப்படி தான் அதில் தான் ஜெயிக்கிறார். ஆகமத்தில் இருக்கிறது தான் ஒருத்தர் சொல்லணும்னு கிடையாதான். அந்த ஆகமத்தை இருக்கிறத விரித்து சொல்லும்போது அந்த உரை விதியாக அது மாறிடுமா? என்ன விதியாக மாறிடுமா? உரை விரித்து சொல்லும்போது அந்த இடத்த நான் உங்களுக்கு கரெக்டாக எங்கே படித்தோங்கிறது மறந்துடும். ஆகமத்தில் இருக்கிறது தான் ஒருத்தர் சொல்லணும்னு கிடையாது. ஆகமத்தில் இருக்கிறத தான் சொல்லணும். ஆனால் அதை விரித்து சொல்லும்போது எதாக மாறிக்கொள்ளும்? உரையினால் வருகின்ற விதியாக மாறிக்கொள்ளும். இப்போ நம்ம செய்கிற முயற்சியெல்லாம் அந்த முயற்சி தான். தேவாரத்தில் இருக்கிறது தான் சொல்லணும்னு கிடையாது. தேவாரத்தில் இருக்கிறத நீங்கள் விரித்து அந்த ஏற்கனவே இருக்கிற விதிமுறைகளுக்கு மாறுபடாமல் என்ன செய்யலாம்? சொல்லலாம், சொல்லலாம். இப்போ அயன்மாலை நம்ம ரெண்டாக பிரிக்கணும். அந்த மந்திரம் தான் பிரித்து தருது. பின்னர் அவர்கள் என்னது அடிமுடி காண முடியாத போது வணங்குகிறார்கள். வணங்கி இறைவனுடைய அருளை பெறுகிறார்கள். அதை நம்ம எப்படி புரிந்து கொள்ளணும்னா, சாதனமே செய்யாதவர்கள் முதலில் அவர்கள் சாதனம் செய்தது பதவிகளை பெற. இப்போ அவங்க பதவியை தேடி ஓடியிருந்தால் அந்த பேச்சு கிடையாது சார். அண்ணாமலையாரை நிற்க வேண்டியதில்லை. அவர் அடைய முயற்சி பண்ணது தான் பிரச்சனை. புரியுதா உங்களுக்கு? ஆமாம். ஆ, வாழ்த்து தாம் வாழ்வான். அதனால் ரெண்டாவது கட்டத்தில் அவங்க சாதனம் செய்கிறாங்க. அப்போ இறைவன் என்ன செய்கிறாரு? இறைவன் வந்து அவங்களுக்கு அருள்றார். இறைவன் அவர்களுக்கு அருள் செய்கிறார். அதற்கு பிறகு தான் அவங்க வந்து இந்த ஆன்மரூபம் முதலியவற்றை கடக்கணும். ஆமாம். அப்போ அவங்க முனைப்பை நம்ம ரெண்டாக பிரிக்கணும். அதாவது தத்துவ சுத்தி அடையாமலே நான் பிரம் தத்துவத்தை அடையாமலே முனைப்பில் இருந்த நிலை ஒன்று. தத்துவ சுத்திக்கு பிறகு அவங்க எதுக்குள்ளே போவாங்க? முனைப்புக்குள்ளே போவாங்க. முனைப்புக்குள்ளே போவாங்க. இறைவன் அவர்களுக்கு அருள் செய்து அந்த முனைப்பையும் நீக்கணும். யாராக நினைக்கணும்? குருவாக நிற்கணும். சிவன் அயன்மாலுக்கு குருவாக நிற்பாருங்கிற குறிப்பு பண்டார சாஸ்திரத்தில் இருக்குது. பண்டார சாஸ்திரத்தில் இருக்குது. எந்த நூல்னா, நான் சமீபத்தில் கூட அதை அவங்ககிட்ட பேசினேன். ரெண்டு மாதம் இருக்கும். ஒரு நூல் வந்து தொடங்குகிற இடத்துல இந்த செய்தியோடு தான் தொடங்குது. அயன்மாலை திருத்துவதற்காக. ஆமாம், அந்த ஒரு நூல் வந்து அடிமுடியில் தொடங்கும். நமக்கு பண்டார சாஸ்திரத்தில் ஒரு நூல், அதில் வந்து அயன்மாலை சரி செய்கிறதுக்காக அவருக்குள்ளேயும் இருந்து அவங்களுக்கும் உதவுறாருன்னு ஒரு செய்தி இருக்குது. புரியுதா? அப்போ ஆமாம் இருக்குது. ஆமாம் ஆமாம். அதனால் அவங்க அயன்மாலையும் அவர் யாரானு நடத்தணும், குருவாக இருந்து நடத்தணும். புவனியில் போய் பிறவாமல்ங்கிறது என்னது? அதுதான் இந்த கான்செப்டுக்கு மேட்ச் ஆகும். புவனியில் போய் பிறவாமல் நாள் நாம் போக்குகின்றோம். அப்போ அவங்க அதில் ரெண்டாக பிரிக்கிறாங்க. எப்போ ரெண்டு பேரும் எப்போ சொன்னாங்க? பிரம்ம பதவியில் இருந்துக்கிட்டு தான் பிரம்மன் சொல்கிறாரு. மால் பதவியில் இருந்துக்கிட்டு தான் மால் சொல்கிறாரு. அதுதான் நீங்கள் அவங்கள ரெண்டாக பிரிங்கங்கிறேன். புரியுதா? அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு கட்டம் வந்து பதவிக்காலம், இன்னொரு கட்டம் சிவனை அடைகிற காலம். ஆமாம், பதவியில் இருக்கிற காலத்தில் அவர்கள் தத்துவ சுத்திக்கு வரல. சிவனை அடைகிற காலத்தில் தத்துவ சுத்தி அடையும் போது இறைவனை குருவாக இருந்து என்ன செய்கிறாரு? வழிகாட்டுறாருன்னு அவங்கள பிரிக்கணும். இந்த அயன்மால் கதையை நம்ம கொஞ்சம் நல்லா கவனமாக சொல்லணும், கவனமாக சொல்லணும். அதை இதில் எடுத்துக்கொள்ளணும். இறைவன் அழல் உருவாய் ஓங்கி நின்றார். அழல் உருவாய் ஓங்கி நின்றார்.
மாணவர்கள் நிறைய சேர்க்கைக்கு நிறைய பண்ணணும். என்ன எழுதுனீங்க? இறைவன் அழல் உருவாக ஓங்கி நின்றான். அப்போது அவர்கள் சிவன் இருந்து தெரிந்துதான் அடிமுடி தேடுறாங்க. இதனுடைய அடிப்பகுதியை பார்க்கணும், முடிப்பகுதியை பார்க்கணும். அடைகிறது வேற, பார்க்கறது வேற. புரியுதா உங்களுக்கு? அடைகிறது வேறு, பார்க்கறது வேற. அது நல்லா கவனிக்கணும். இறைவன் ஜோதியாக நிற்கும்போது அந்த ஜோதி அப்பர் ஜோதி பார்த்தது வேற, அவங்க ஜோதி பார்த்தது வேறு, மறந்துடக்கூடாது. அவங்களுக்கு வந்து ஜோதியை வச்சு ஒரு கேம் தான் விளையாடுறாங்க. ஜோதியை வச்சு என்ன விளையாடுறாங்க? ஒரு விளையாட்டு விளையாடுறாங்க ஜோதியை. ஆனால் அப்பர் சுவாமிகள் ஜோதியை வச்சு விளையாடலை. ஜோதியை சிவனாகவே என்ன செய்தார், பார்த்தார். அதை மறந்துடக்கூடாது. சிவன் என்று தெரிஞ்சவர் தேட வேண்டியதே இல்லையே. அதை ஒரு உரையாசிரியர் கேட்குறாரு. இவ தாமரை கண்ணான் என்று பெயர் வாங்கியிருக்கிறாரு. கண்ணிலே இவனுக்கு தான் பெரிய கண்ணு, இவருக்கே யார் நின்றது தெரியலை. அவர் கேட்குறார், ஒரு ஆசிரியர், ஒரு உரையாசிரியர் கேட்குறார், தாமரை கண்ணான் என்று பெயர் வாங்கி பெரிய கண்ணு ரெண்டு கண்ணு இருந்துமே பார்க்கலையே அப்படின்னு கேட்குறார். நீங்கள் அங்கே அந்த இடத்த நீங்கள் உணர்றீங்களாங்கிறது தான் முக்கியம். சிவன் அடியை தேட போகிறோம், முடியை தேட போகிறோம் தான், தேடுதல் என்பது தான் நிகழ்ந்ததே தவிர சிவனை அடைதல் என்பது எதாக இல்லை, நோக்கமாக இல்லை, நோக்கமாக இல்லை. முடியாமல் போன பிறகு, அவங்களுக்கு அது முடியாமல் போன பிறகு தான் அடுத்த பஞ்சாயத்துக்கே வர்றாங்க. அதை ரொம்ப கவனிக்கணும். இது யாருமே கொஞ்சம் ஆழமாக யோசிக்கிறது கிடையாது. இயலாமைக்கு பிறகு தான் அவங்களுடைய அந்த கேம் என்ன செய்து மாறுது. இது ஆகாது, இனிமேல் நம்ம யாரை கும்பிட ஆரம்பிச்சிடலாம். ஆமாம். அதனால் இறைவன் ஜோதியாக நின்றபோதே இவர்கள் சிவனை யாராக கும்பிடலை. அந்த இடத்துக்கு நீங்கள் வரணும். ஜோதியாக நின்றும் கும்பிடலை. அதுதான் அவர்களுக்கு சாதனம் வாய்க்காமல் போனதற்கு காரணம். சாதனம் வாய்க்கவும் இல்லை, சாதனை செய்யவும் இல்லை, நினைக்கவே இல்லை. கடைசியில் எல்லாம் சொன்னது, அப்படிப்பட்ட இறைவனை முறையாக வணங்குவார், நெறியால் தொழுவார். பார்த்தீங்களா? நான் சொன்ன இடத்துக்கு, நான் 15 நிமிஷம் பேசின இடத்துக்கு ஞான சம்பந்தம் நம்மளை அழைச்சிட்டு போவார். நெறியால் தொழுவார் அவரே. அப்போ அவங்க என்ன செய்யலைன்னு அர்த்தம்? ஆனால் ஆமாம், நம்ம இவ்வளோ நேரம் பேசுனதை அவர் நமக்கு எடுத்து கொடுத்துட்டார். நெறியால் நான் அந்த வரியை வச்சு நான் பேசலை, நான் அந்த கான்செப்ட் வழியாக வந்துக்கிட்டே இருக்கேன். நெறியால் தொழுவார் வினை வினை நிற்கஹிலாவே. அப்படி சொல்லுவதன் மூலம் அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன நின்றுதுன்னு அர்த்தம்? வினை நின்றுதுன்னு அர்த்தம். அவர்கள் தேடினார்கள், காணவில்லை. இறைவன் வணங்கினார்கள், இறைவன் அருள் செய்தால். ஆனாலும் வினை போகலை அவங்களுக்கு. வினை போயிருந்தால் பதவியில் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது, வீடு பேருக்கெல்லாம் போயிடுவாங்க. அதனால தான் அவர் அவங்கள வச்சு நம்மகிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு. ஏன்ப்பா அவங்க ரெண்டு பேருமே இப்படி கடவுளாக இருந்தும் கூட, தேவர்களில் தலைமை தேவர்களாக இருந்தும் கூட, இறைவன் ஜோதியாக இருந்தும் கூட இறைவனை பார்க்க முடியலப்பா. அவங்க செய்த தப்பு, அவங்க எதில் நிற்கலை, சாதனத்தில் என்ன செய்யலை, நிற்கலை. நீங்கள் ஒழுங்காக நின்று, அவங்க நிற்காததுனால தேடுனாங்க, சோர்ந்தாங்க, இந்த பஞ்சாயத்து தான் நடந்தது தவிர அவங்களுக்கு வினை போகலை. நீங்கள் என்ன செய்ய பாருங்கள், வழி சாதனத்தை செய்து வினைகளை நீக்கிக் கொள்ளுங்க. இதுதான் செய்தி. நெறியால் தொழுவார்னு சொல்லும்போதே அவங்க எதால் தொழலைன்னு அர்த்தம். ஆமாம், செய்யலைன்னு அர்த்தம். ஆ, அதனால தான் ரெண்டாவது வரியில் என்ன வச்சார்னு பாருங்க, திருமாலும் அறியாது அசைந்து. அறியாது அசைந்துங்கிறது முடியாத போது சோர்ந்துட்டாங்க. அறியாது நெறியால், ரெண்டு வார்த்தையில் தான் எல்லாமே இருக்குது. ஒரு தேவாரம் வச்சுக்கிட்டு, ஒரு திருவாசகத்தை வச்சுக்கிட்டு, ஒரு அபிராமியத்தை வச்சுக்கிட்டு உங்களால் வந்து அதில் இருக்கிற செய்திகளை சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு மூலம் வந்து உங்களை காப்பாற்றும். மூலத்தை வச்சு நீங்கள் நிறைய பண்ணலாம். நானே இந்த திருவாசக ரெக்கார்டில் ஒரு திருவாசகம் பேசலான்னு புக்கெல்லாம் எட்டு வந்தேன். ஆனால் இருக்கணுமல்ல இதெல்லாம். இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் 3.5 ஆனோன்னு பேக் எடுத்து தொங்க போடுற மாதிரி நம்ம ஆட்கள் முற்றதும் முடிஞ்சாலும் பேக் தொங்க போட்டு பழகிட்டாங்க, என்ன செய்வீங்க? அதே இதில் சொல்கிற அற்புதமான மந்திரம் இந்த இடத்துல நீங்கள் இதை பொறுத்துனீங்கன்னா மட்டும் போதும். புவனியில் போய் அந்த மந்திரத்தை சொல்லி பார்த்துடுங்க. புவனியில் போய் பிறவாம், புவனியில் போய் பிறவாமையால் நாள் நாம். இனி திருவாசகத்தில் இங்கே ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா நம்ம கூட்டத்துக்கே என்ன பேர், உலக சாய்க்குள்ள அது என்ன செய்யும், போய் அது திரும்ப வெளியே வரும். இப்போ உந்தியார் எழுதினார், அவருடைய மாணவர் வந்து நூல் எழுதலை, ஆனால் களிர் வழியாக வெளியே வந்துதா இல்லையா, வந்துதா இல்லையா? அவருக்கு அந்த களிர் ஆசிரியருக்கு இவ்வளோ அழகாக சொல்லி கொடுக்க தெரிஞ்சவருக்கு அதை எழுதணுங்கிற எண்ணம் வரல. தன் எண்ணங்களை தானே பாஸ் பண்ணியிருக்கிறாரு. எண்ணங்களை தானே பாஸ் பண்ணியிருக்கிறாரு.
அதனால் புவனியில் போய் பிறவாமல் என்ற மந்திரம் அவர்கள் நாம் இங்கு பிறக்காததற்கு அவர்கள் இயங்குகிறார்கள். ஆனால் இறைவனே பிறந்த மாதிரி இங்கே வந்தார், அம்மையப்பரோடு அங்கே வந்து நமக்கு அமுதத்தை கொடுத்தார் என்று அதில் பொருள் எடுக்கணும். அதனால் அவர்களிடத்தில் நெறி இல்லை. அந்த நெறிங்கிற வார்த்தை, நெறிங்கிறது ரொம்ப முக்கியம். நெறியறியேன், நின்னையே அறியேன், நின்னையே அறியும் அறிவறியேன், அறிவறியேன், நெறியெல்லாம் நெறி தன்னை அதுதான், அதே தான் முத்தி நெறி அறியாத. ஆமாம், நன்னெறியாகிய ஞானத்தை காட்டியல்லது இங்கே நெறிங்கிறது நன்னெறி, நெறிங்கிறது நன்னெறி வரைக்கும் நகர்த்தணும். அப்படியே ஞானசம்பந்தர் தேவாரம் படிக்கிறங்கிற எண்ணம் இருக்கணும். ஞானசம்பந்தர் ஞானப்பால் அருந்தி பாடியவர். என்ன சொல்கிறீங்க? ஆ, அடுத்த மந்திரத்திற்கான பொருள், துவராடையை போர்த்தி கொள்ளுகின்ற புத்தர் தன் கொள்கையை விட்டு கொடுக்காத சமணர் ஆகியோர் உரைகளை நீங்கள் ஏற்க வேண்டாம். சமண பௌத்தர் கொள்கைகளை நீங்கள் ஏற்காதீர்கள். மின்னல் திரண்டது போல் இறைவன் சடைமுடி உடையவனாக இருக்கிறான். வெண்பிறை அணிந்தவனாக இருக்கிறான். குரங்கணி முட்டத்தில் இருக்கின்ற இந்த இறைவன் திருவடியை சென்று வணங்குவது நம் கடமையாகும். கழுவார் என்ற சொல்லுக்கு துணியை துவைத்து அணியாதவர்கள் அர்த்தம். குழு மின் சடை என்பதற்கு பல மின்னல் கூடியது போன்ற சடைன்னு அர்த்தம். இது வந்து திருமுறையில் நான் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறேன் இப்படி ஒரு வார்த்தை, குழு மின் சடை. நிறைய மின்னலை மொத்தமாக சேர்த்த மாதிரி இருக்குதான் இறைவனுடைய சடை, குழு மின் சடை. அடுத்தது விளக்கம் எழுதுங்க. சமணர்கள் புத்தர்கள் ஆடையை துவைப்பதில்லை என்பது அதுவும் ஒரு செய்தியை நமக்கு சொல்ல வருகிறது. அதாவது அதற்கு பொருள் சொல்ல நாம் வந்து முதல்ல திருக்குறளை எடுக்கணும். புறந்துய்மை நீரானமையும். ஆமாம், நமக்கு புறந்துய்மை ரொம்ப முக்கியம். தமிழர் வாழ்வியலில் கந்தையானாலும் கசக்கி கட்டுனா துவைத்து கட்டுன்னு அர்த்தம். கந்தையானாலும் துவைச்சி கட்டு என்று பொருள். அதே பெரிய புராணத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆடையும் கந்தையே. ஆடை கந்தையாக இருக்கலாம், விலை குறைந்ததாக இருக்கலாம், ரொம்ப பழையதாக இருக்கலாம், ஆனால் சுத்தமாக இருக்கணும். பழையது வேறு, சுத்தம் இல்லாதது வேறு, சுத்தமாக இருக்கணும். அதே தெய்வ சைக்கிளார் திருக்கூட்ட சிறப்பில் பூசு நீர் போல் உள்ளும் புனிதர்கள்னு உம்மில் சொல்கிறார். அன்னைக்கு தான் அந்த உம்மை ஆராய்ச்சி பண்ணுறோம். உள்ளும் புனிதர்கள்னால் எங்கேயும் புனிதமாக இருக்கணும்னு அர்த்தம், வெளியேயும் புனிதமாக இருக்கணும். இப்போ புரியுதா உங்களுக்கு ஏன் சமணருடைய ஆடையை கேவலமாக பேசுகிறாருன்னா, சைவம் அகத் சுத்தத்தை மட்டும் ஏற்றுக்கொள்ளாது, எந்த சுத்தமும் வேணும், புறச்சுத்தமும் வேணும். ஜீவன் முக்தர்களுக்கு சைவத்தில் இது விதிவிலக்கு. ஆனால் அதற்காக ஜீவன் முக்தன் இதில் வலிந்து நிற்க மாட்டான். விதிவிலக்கு, ஆனால் வலிந்து அதுக்காக நான் வந்து ஜீவன் முக்தன் ஆகிட்டே குளிக்க மாட்டேன் அப்படின்னு துணித வைக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டான். ஏனென்றால் எந்த ஒரு ஜீவன் முக்தனாக இருந்தாலும் உறுதியாக சிவபூஜை செய்வார் கட்டாயம். அப்போ அவர் என்ன செய்தானாகணும், ஆச்சார அனுஷ்டானங்களில் என்ன செய்தாகணும், இருந்து தான் ஆகணும். ஆச்சார அனுஷ்டானங்களில் அவர் இருந்து தான் ஆகணும், ஆச்சார அனுஷ்டானங்களில் அவர் இருந்து தான் ஆகணும். எனவே சமணர்கள் நம்முடைய அறத்திற்கும் கூட ஈடுகொடுக்காதவர்கள் என்பதை மறைமுகமாக சொன்னார். அடுத்து பௌத்தர்களை சொல்கிறார், தங்களுடைய கொள்கையை விட்டு கொடுக்காதவர்கள்ங்கிறார். தங்கள் கொள்கையை விட்டு கொடுக்காதவர்கள், கொள்கையில் விட்டு கொடுக்காதவர் என்பதன் பொருள், இந்த சனிக்கிழமை சித்தாந்த வகுப்பில் நம்ம பார்த்தோம்,
சனிக்கிழமை சித்தாந்தம் நீங்கள் பதியலை சிவா? இப்போ நம்ம பேசுகிற கான்செப்ட் சனிக்கிழமை நடத்தின வகுப்பில் உள்ளது இப்போ வரும் பாருங்க, நான் சொல்லணும் வரும் பாருங்க. அதாவது சமணர்கள் தங்கள் கொள்கையை விட்டு கொடுக்க மாட்டார்கள். நம்ம சனிக்கிழமை வகுப்பில் வந்து எது சைவ சமயம், எது உயர்ந்த மதம், எது உயர்ந்த நூல்னு ஒரு கேள்வி எழுப்பி பதில் சொன்னேன்னா அதைத்தான் பேச போகிறேன். ஆமாம் ஆமாம் ஆ, ஒவ்வொரு மதமும் ஒரு கொள்கையில் நிற்கும். அதை விட சிறந்த கொள்கையை பார்க்கும்போது தன் கொள்கையிலிருந்து மாறி மாறி வரும். சனிக்கிழமை நடத்தினது. ஆனால் சைவம் என்ன கொள்கை, சைவ கொள்கை என்ன செய்யாது, மாறாத கொள்கை. சமணன் பௌத்தன் ஆகலாம், பௌத்தன் சமணன் ஆகலாம், லோகாயதன் சமணன் ஆகலாம், அது நடக்கலாம். ஆனால் சைவன் என்னதான், மாறாத கொள்கை, மாறாத கொள்கை. அது ஒரு பாயிண்ட் சொன்னேன். பிறகு சைவத்துக்கு என்ன தனிச்சிறப்புன்னா, எந்த ஒரு மதத்தையும் புறந்தள்ளாது, அதையெல்லாம் தனக்குள் கொண்டிருக்கணும். அதையெல்லாம் அதனால தான் நம்ம 14 சாத்திரத்துக்குள்ளே எந்த மதமும் இருக்குது, பரசமயங்களும் இருக்குது. பரசமயத்தையும் நம்ம பாடமாக படிக்கிறோம். அப்படின்னா அவங்கள வந்து படியாக ஏற்றுக்கொள்கிறோம், சரியா, படியாக ஏற்றுக்கொள்கிறோம். எல்லா சமயங்களையும் ஒதுக்காமல் ஏற்றுக்கொள்வது உயர்ந்த மதம்னு பதில் சொன்னோம். சித்தியார்லேருந்து பிரமாணம் போட்டோம். இதுதான் ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம். இப்போ சமணனை, இவங்க ரெண்டு பேரும் சமணனையும் நம்மளையும் பிரிக்கணும். சமணன் தன் கொள்கையை மட்டுமே பெரிதாக பேசுபவன். சைவம் பிறர் கொள்கையையும் என்ன செய்து கொள்வது, ஏற்றுக்கொள்வது. தன் கொள்கை முடிந்த முடிவாக இல்லாமலே அவன் தன் கொள்கை பெரிது என்பான். சைவம் பிற கொள்கையை ஏற்க வேண்டிய அவசியம் கிடையாது. பிற கொள்கை ஆனால் என்ன செய்கிறது, ஏற்கிறது. பிற கொள்கையை ஏற்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஒரு தெருவில் ஒரு பெரிய நாட்டாமை, பெரிய செல்வந்தர் இருக்கிறாரு, கிராமத்து படத்தில் நாட்டாமை படத்தில் வந்த நாட்டாமை வீடு மாதிரியே வீட்டில் வாழ்கிறாருன்னு வச்சுடுங்களேன். அந்த தெருவை அவர் அனுசரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பொதுவாக ஒரு குடியிருப்பில் ஒரு அனுசரணைன்னு இருக்கும். சிலிண்டர் முடிஞ்சோன்னா லேடிஸ் வந்து எல்லா வீட்டுக்கும் ஃபோன் போடுவாங்க, உங்கள் வீட்டில் சிலிண்டர் இருக்கா, உங்கள் வீட்டில் சிலிண்டர் இருக்கான்னு. ஆனால் உறுதியாக அந்த தெருவில் இருக்கிற பணக்காரன் வீட்டுக்கு ஃபோன் போட மாட்டாங்க, ஏன்னா அவட்ட வாங்க முடியாது. ஏன் வாங்க முடியாதுன்னா அவன் நம்மகிட்ட கேட்க மாட்டான், புரியுதா? இதுதான் வாழ்க்கைங்கிறது. அவன் நம்மகிட்ட கேட்க மாட்டான், நாம் அவங்ககிட்ட கேட்க மாட்டோம். நம்ம யார்கிட்ட கேட்போம், நம்ம லெவல்காரங்கிட்ட தான் கேட்போம். அவங்ககிட்ட அந்த பணக்காரன் வந்து, நீங்கள் சாதாரணமாக ஒரு நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் வீட்டினுடைய காம்பவுண்ட் சுவர் 4 அடி உயர்ந்தா இருக்குது. எங்கள் வீட்டுக்கும் எங்கள் பக்கத்து வீட்டுக்கும் காம்பவுண்ட் சுவர் 4 அடி தான். எங்கள் தங்கச்சி சொல்லும், இப்படியெல்லாம் ஒரு பயமே இல்லாமல் வாழ்கிறீங்களா அப்படிங்க. எங்கள் தங்கச்சி இந்த ஏரியாவுக்கு வந்துச்சுன்னா காம்பவுண்ட் சுவரே 4 அடி தான் இருக்குது. ஆனால் பணக்காரங்க, நீங்கள் காந்திநகர் ஏரியா பாருங்கள், 15 அடி உயரம் இருக்கும். காந்திநகர் ஏரியா போனீங்கன்னா அந்த அண்ணா குடியிருப்பிலேருந்து அந்த மில் ஓனர் வீடு வந்து 15 அடி 20 அடி. ஏன்னா அவனுக்கு எவனும் தேவையில்லை, அவர் ஃபோனை போட்டால் ஜீப்பில் கொண்டு இறக்கி போட்டு போயிட்டே இருப்பான். அப்போது சைவ அவனுக்கு எதுவுமே தேவையில்லை, சைவத்துக்கு எவனுமே தேவையில்லை. ஆனாலும் என்ன செய்கிறான், அதுதான் அந்த இடம் தான் முக்கியம். அதனால தான் அவர் சொன்னார், சைவம் எல்லாரும் என்ன செய்து கொள்கிறது, ஏற்றுக்கொள்ளுகிறது. சைவம் எல்லா மதங்களையும் ஏற்றுக்கொள்ளுகிறது. அதனால் நீங்கள் சைவ கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நீங்கள் அவர்கள் கொள்கையை என்ன செய்ய வேண்டாம், படியாக ஏற்றுக்கொள்ளலாம். முடிநிலையை ஏற்காதீர்னா ஏற்கவே வேண்டாம் என்று பொருள் அல்ல. அந்த பக்குவத்தில் ஒருத்தன் இருந்தான் அவனை நீங்கள் என்ன பண்ணுங்க, லோகாயுதன் பற்றி ரொம்ப நேரம் பேசினேன் அன்னைக்கு. லோகாயுதன் கடவுளே இல்லைங்கிற அவங்ககிட்ட போய் சிவ பூஜை பண்ணு, சுந்தரருக்கெல்லாம் எவ்வளவு நன்மை செஞ்சார், ஆ முத்தி வரைக்கும் முத்தி தருவார், அதெல்லாம் ரசித்து படிக்கணும் சார். நிறைய பேர் ஈரோட்டில் ஒருத்தர் சொல்கிற அந்த புக்கே பயமாக இருக்குது எனக்கு, அந்த புக்கு எனக்கு அந்த புத்தகத்தை படித்தா எனக்கு அல்வா சாப்பிட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு. அது பார்வை மாறணும், ஒரு புது பார்வை பார்த்தேன். அதை அருள்நந்தி சிவாச்சாரியார் மிகப்பெரிய சைவ பிரச்சாரகர் அப்படின்னு. பிரச்சாரகர் யாருனா, ஒரு கட்சியினுடைய பிரச்சாரத்தை பண்ணும்போது யாருமே ஏற்றுக்கொள்ளனாலும் போல்டாக பேசுகிறவன் தான் பிரச்சாரகர். லோகாயுதன் ஏற்க மாட்டான்னு தெரிஞ்சாலும் என்ன செய்கிறாரு, அக்கறையோடையும் உண்மையோடையும் என்ன செய்கிறாரு, பேசுகிறாரு. அந்த பிரச்சாரகர் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம முதல் முதலாக அருள்நந்தி சிவாச்சாரியம் மேலே வைக்கிறோம், ஒரு பெரிய பிரச்சாரகர் அப்படின்னு. அதே மாதிரி இந்த இடத்துல ஞானசம்பந்தர் வந்து ஒரு பிரச்சாரகராக நிற்கிறார். அவர் பிரச்சாரம் பண்ணதுன்னு தானே செய்வோம் நல்லா இருந்துச்சு. அந்த பிரச்சாரகரில் அவர் வந்து, அவங்களை ஏற்காதீர்கள் என்பதன் பொருள், அவர் ஏற்காதீர்கள் என்பதன் பொருள், அதை முடிநிலையாக ஏற்காதீர்கள் என்று தான் பொருள். அப்படின்னா தான் அவர் மதத்தை அழிச்சிருப்பார் சார். அப்புறம் ஞானசம்பந்தர் என்ன பண்ணி, பாண்டியம்மன்னு அவர் சொல்கிறதெல்லாம் செய்கிறதுக்கு ரெடியாக இருந்தான். யாரையே அழிச்சிருக்கலாம், ஏய் உங்கள் நூலெல்லாம் கொண்டு போய் உள்ளே போட்டு எரிச்சிட்டு எல்லாரும் திருநீர் ஊசிட்டு போயிட்டேரு அப்படி சொல்லியிருக்கலாம்ல. அவன் மதத்தை அவர் அழிக்கலல்ல, மதத்தை அழிக்கலை. மாற அவன் அவனுடைய சைவத்துக்கு எதிரானவன் கொள்கை மாறணும்னு எதிர்பார்த்தார, தவிர
அதே தான் அந்த பௌத்தனை திருத்தும் போதும் அதே தான். அவனுடைய மதத்தை அவர் அழிக்கல, மறந்துடக்கூடாது. ஆமாம், ஞான சம்மந்தம் நினைச்சிருந்தா என்ன செஞ்சிருக்க முடியும்? மன்னா, இனி பாண்டிய நாட்டில் எந்த ஒரு சமணனும் வாய் திறந்து சமயத்தை பேசக்கூடாது, அது உங்கள் கையில் தான் இருக்குன்னு முடிச்சு கட்டியிருப்பானுங்க. ஆனால் அவர் அந்த வாயை என்ன செய்யலை? அதில் தான் அவர் அவருடைய நம்ம சைவத்தினுடைய சகிப்புத்தன்மையை நம்ம பார்க்குறோம், சகிப்புத்தன்மையை பார்க்குறோம். அதனால தான் அவர் வேண்டாம் என்று சொல்வதன் பொருள் அவருடைய கொள்கை வேண்டாம் என்று தான் பொருளை தவிர அவர்கள் வேண்டாம் என்று பொருள் அல்ல. அதாவது நம் தமிழ்நாட்டு அரசியலில் சொல்லுவாங்க, ஒரு அரசியல்வாதி இறந்துட்டாங்க, அப்போ அரசியல்வாதி சொல்கிறார், அவர்கள் ஆள வேண்டாம் என்று தான் சொன்னோம், வாழ வேண்டாம் என்று சொல்லவில்லைன்னு சொன்ன மாதிரி அதே மாதிரி தான். அதாவது நேற்று ஒருத்தர் தமிழ்நாட்டில் கட்சி தொடங்கிற அவருடைய அந்த உரையெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அறிஞர்கள் தயாரிச்சிருக்காங்க. ஆமாம், நிறைய பேர் சாதாரணமாக நினைக்கிறான், தமிழறிஞர்கள் உள்ளேருந்து தயாரிச்சிருக்கிறான். நான் ஃபுல்லாக கேட்டேன், நீங்கள் உங்களை மாதிரி கிடையாது, நீங்கள் இதை படிச்சிங்கன்னா அதோட முடிஞ்சது பேச சொன்னீங்கன்னா இதை மட்டும் பேசிகிட்டே போயிட்டுருப்பீங்க. ஏற்கனவே 5000 பேர் இதே மாதிரி போயிட்டுருக்கான், 5000 நீங்கள் 5000 ஒன்றா இருந்துகிட்டு இருக்கிறீங்க. ஆனால் எல்லாம் நான் வந்து மேனக்கிட்டு மேலே மாடியில் போய் டிவியை போட்டு விட்டு அதை ஃபுல்லாக கேட்டேன். பார்த்தா மிக தமிழில் பழுத்த ஆட்கள் அதை எழுதி கொடுத்துருக்கானுவன், எழுதி கொடுத்துருக்குறோம். அவரும் நல்லா உணர்ச்சி பூர்வமாக பேசுகிறார், அவருமே ஒரு உணர்ச்சி பூர்வமாக அதையெல்லாம் சொல்கிறார். யாராக இருந்தால் நமக்கு என்ன, நம்ம நல்லதை எடுத்துக்கலாம். ஆமாம், வருது. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது அவரும் உண்மை உழைப்பு நேர்மைங்கிறார். அரசியலுக்கு உண்மை உழைப்பு நேர்மை, நம்மளும் இதைத்தான் சொல்கிறோம், உண்மை உழைப்பு நேர்மை தான் சொல்கிறோம். ஆமாம் 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 அப்படிங்கிறார். மூஞ்சி சரியில்லை, முடி சரியில்லைன்னாங்க, நான் ஜெயித்து வந்தேன், அதெல்லாம் நம்ம கேட்கணும். நடிகர் நினைக்கக்கூடாது, நடிகருக்குள்ளே ஒரு பெரிய அறிவு இருக்கலாம், எந்த அரசியல்வாதியாக இருக்கலாம். இப்போ இதே ஜெயலலிதாவே கலைஞருடைய நூல்கள் பிடிக்குன்னு சொல்லலையா? கலைஞருடைய நூல்கள் எனக்கு பிடிக்குன்னு சொல்லலையா? அதெல்லாம் அரசியலில் வந்து கால் பண்ணிச்சு பார்க்கக்கூடாது. நம்ம எந்த கட்சிக்காரங்களும் கிடையாது, நல்லது எது இருந்தாலும் எடுக்க பழகணும். அவருடைய அந்த அரை மணி நேரம் உரை பார்த்திங்கன்னா மிக கம்பீரமாக இருக்குது. ஒரு 70 வயசுக்காரங்க 60 வயசுக்காரங்க கூட அப்படி பேச முடியாது, அவ்வளோ செய்தி அதில் வச்சுருக்கிறான். ஒரு தமிழாசிரியராக நான் அதை கவனித்து பார்த்தா பயங்கரமாக இருக்குது. அப்போது ஆமாம் மறுக்கல், நான் நடிகர் தான், அதை வச்சு பண்ணுறாரு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்கிறார். அதில் நமக்கு என்ன தேவை, நாம் அதிலேருந்து என்ன எடுக்கலாம், நான் என்கிட்ட இருந்து ஒரு இதை எடுக்க போகிறது இல்லை, ஏன்னா அதுக்கு அவருக்கு ஒரு யோகம் வேணுமில்ல. என்கிட்ட இருந்து எடுக்கிறது அவருக்கு ஒரு யோகம் வேணும், அவர்கிட்ட எடுக்கிறதுக்கு எனக்கு யோகம் வேண்டியதில்லை, அவர்கிட்ட தான் எடுக்கணும்னு எனக்கு கிடையாது. ஆனால் அவர் சொல்கிறார், அதாவது ஐடியாலஜிக்கல் எனிமி, கொள்கை எதிரிகள் அது வந்து உண்டுங்கிறார். அதே மாதிரி பொலிட்டிக்கல் எனிமி உண்டு. நம்ம முதல்ல நம்முடைய எனிமி யாருங்கிறத என்ன செய்யணும், முடிவு செய்யணும். அதெல்லாம் அந்த ஐடியாலஜிக்கல் இருக்கு பாருங்கள், அவங்களுடைய கொள்கைகள், அந்த கொள்கைகளில் யார் எதிரிங்கிறத நம்ம முதல்ல முடிவு பண்ணணும். அதையெல்லாம் அவர் சொல்கிறாரு. அப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உலகமும் இப்படி தான் இருக்குது. பொருள் உலகமும் இப்படி தான் இருக்குது, அருள் உலகமும் அப்படி தான் இருக்குது, அரசியல் உலகமும் இப்படி தான் இருக்குது. இப்படியெல்லாம் என்ன செய்யணும், நம்ம கவனிக்கணும். புஸ்தகம் மட்டும் கவனிச்சுட்டு இருந்தீங்கன்னா 500 பேர் ஏற்கனவே இருக்கான், 501 பேராக உங்களை ஏற்றுக்கிடுவோம், அவ்வளோதான் செய்வான், உண்டா இல்லையா? ஆமாம் ஆமாம் ஆமாம், உன்னிச்சு கவனித்து அதில் எடுக்கணும். இப்போ அந்த யானையை வந்து இப்படி சண்டை போடுற மாதிரி காலை தூக்கிக்கிட்டு ஏன் போட்டிருக்கீங்கன்னு கேட்டால் அவர் சொல்கிற விளக்கமெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது. போர்க்கலையை கற்ற யானை அது, போர் யுக்திகளை கற்ற யானை. ஆமாம், எதிரிகளை பின்னங்கால் பிடரியடிக்க ஓடு மாதிரி துரத்தக்கூடிய யானை அதுதான் காலை தூக்கிக்கிட்டு நிற்குது அப்படின்னு அதுக்கு விளக்கம் சொல்கிறேன். துதிக்கையை மேலே பிழிட்டு கொண்டு அப்படின்னு யானை படக்கத்துக்கு கூட அவளை விளக்கம் வச்சுருக்கான். நிறங்களுக்கு விளக்கம் சொல்கிறான், அந்த ஒவ்வொரு நிறத்துக்கும் ஒரு விளக்கம் சொல்கிறான். ஆமாம், அந்த பூவுக்கு விளக்கம் சொல்கிறான், அந்த நட்சத்திரத்துக்கு விளக்கம் சொல்கிறாங்க, அரசு. ஆமாம், வாகை. ஆமாம் 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 ஆமாம், அதையெல்லாம் வந்து நம்ம நினைக்கிறோம், ஒரு ஏதாவது அரசியல்வாதி நினைக்கிறோம். அவங்ககிட்ட என்ன கற்றுக்கிட்டதுன்னு பார்க்கணும். நம்ம அவங்ககிட்ட கற்றுக்கிட்டால் தான் எல்லாருக்கும் கொடுக்க முடியும். அவங்க எல்லாருக்கும் கொடுக்க முடியாதுல்ல, அவங்க வந்து சைவம் கொடுக்க வருவாங்களே, சைவம் யார் தான் கொடுக்கணும், அறிஞர்கள். ஆமாம், அது நான் உடனே கண்டுபிடிச்சிட்டேன், பெரிய ஆட்கள் தமிழறிஞர்களை வச்சு எழுதியிருக்காங்க. விருதுநகர் அப்படியா, ரொம்ப இது பண்ணாங்க. இல்லை ஆனால் கான்செப்ட் இருக்குது, கான்செப்ட் இருக்கு, எடுத்துருக்கிறாரா, இயல்பாக இருக்கு. அதனால் அவங்களும் என்ன சொல்கிறாங்க, உண்மை உழைப்பு நேர்மை, யாருனாலும் ஜெயிக்கலாம். அதை தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், உண்மையாக இருப்போம். நமக்கு எப்போல்லாம் அவமானம் நடக்கிறதோ அப்போல்லாம் நம்ம உலகம் புகழுது, பார்த்தீங்களா? அவமானம் நடந்தால் ஒரு வாரத்தில் புகழ் வந்துடும் நம்ம கூட்டத்துக்கு. அதனால் நாம் அதெல்லாம் தெளிவாக இருக்கிறோம். நம்ம நினச்சோமா நம்ம குருகுலத்துக்கு இப்படி பத்திரிக்கைக்காரங்க நம்மளை தேடி வந்து இப்படிலாம் நம்மளை பேட்டி எடுப்பாங்கன்னு நினச்சோமா?
எவ்வளவு பெரிய பத்திரிகை பேட்டி வந்திருக்கு பார்த்தீங்களா? அது அது பத்திரிக்கை நிருபராக வந்திருக்கிறாங்க, திருப்பூர்லேருந்து வந்து எடுத்திருக்கிறாங்க. ஆ, அதெல்லாம் போட்டுவிட்ருக்கு. ஆ, நம்ம பேட்டியும் நல்லா அழகாக இருந்துச்சு, பதட்டம் இல்லாமல். ஆ, நிருபரே சொல்லிட்டா போதும் அப்படின்ட்டாரு. ஆ, அதெல்லாம். எனவே இந்த சமண பௌத்தர்களை நம்ம இப்படி பார்க்கணும். ஞான சம்பந்தர் அவர்களை அழிக்க வந்தவர் அல்ல, அவர்கள் கொள்கையை விட நம் கொள்கை பெரியது என்று சொல்ல வந்தவர். அப்படி புரிஞ்சுக்கிடணும். அதுதான் நான் அரசியலுக்குள்ளே போனேன் என்று சொல்ல வந்தவர் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது, இந்த குழுமின் சடைங்கிறது மிகப்பெரிய வார்த்தை. இறைவனுடைய சடையை மின்னாயிரம் ஒரு மெய்வடிவாகி விளங்குகின்றது அன்னாள் அபிராமிக்கு சொல்கிறார். அபிராமிப்பட்டர் மின்னலை அம்மையினுடைய உடம்புக்கு சொன்னார். ஞானசம்பந்தர் மின்னலை சிவபெருமானுடைய சடைக்கு சொல்கிறார். அபிராமிப்பட்டர் அவ்வாறு சொல்லும்போது அம்மையினுடைய அருள் திருமேனியை நாம் ஞான திருமேனியாக பார்க்கணும். அந்த இடத்துல மட்டும் ஞான திருமேனியாக பார்க்கணும். இங்கும் அதே தான், இறைவனுடைய சடையை எதா பார்க்கணும், ஞானமாக பார்க்கணும், சிவப்பிரகாசமாக ஞானமாக பார்க்கணும் என்று சொல்லி கடைசியில் அழகாக முடித்தார். கணில் முட்டத்து எழில் வெண் பிரையானடி சேர்வது இயல்பே. இயல்பே என்ற சொல்லுக்கு கடமைன்னு அர்த்தம். இயல்புங்கிறது கடமை. நான் சார், எங்கள் அப்பாவுக்கு அவருக்கு 70 வயசான பிறகு நான் வந்து சோறு போடலாம், அவருக்கு சோறு கிடையாது சார், காலையில் கரெக்டாக 8 மணிக்கு 3 இட்லி கொடுத்துருவேன், மத்தியானம் சாதம் கொடுத்துருவேன்னா கேவலமாக பார்ப்பானுங்க. ஏன்டா அது கடமைனாயா, அதை ஏன் சொல்லிட்டுறான்னு கேட்பானல்ல. அதே மாதிரி தான் இது இயல்புனா கடமை. இயல்பு என்பதன் பொருள் என்ன? அது உன்னுடைய கடமைனாயா, அது எதுக்கு சொல்லிட்டுறான்னு கேட்பானல்ல. அதே மாதிரி தான் இறைவனுடைய வணங்குவதை நீங்கள் எதாக எடுத்துக்கொள்ளணும். அடியே தன்கடன் அடியேனையும் தாங்குதல் என் கண்டான் பணி செய்து என் கடன், என் கடன், அந்த கடன் வருது பார்த்தீங்களா, அதான் இயல்பு. என்னுடைய இயல்பாக நம்ம ஆக்கிக்கணும். நற்றவா உன்னை நான் மறைக்கணும், அதுதான் இயல்பு. சொல்லும் நான் நமச்சிவாய் என்பது இயல்புனா என்ன அர்த்தம்னா, இப்போ நம்மளை நமச்சிவாயை சொல்ல சொன்னால் நாம் அதுக்கு ஒரு இடம் கேட்போம், அதுக்கு ஒரு சூழல் கேட்போம், அதுக்கு ஒரு நேரம் கேட்போம். அவர் சொல்கிறாரு இயல்பாக ஆக்கிக்கிடுங்க அப்படிங்கிறார். அதே மாதிரி தான் இறைவனுடைய வணங்குவது, இறைவன் திருவடிகளை சென்று வணங்குவதே நம் கடமையாகும் என்றார். திருவடிகளை சென்று வணங்குவதே நம் கடமையாகும். இதை வந்து அந்த வினை நீக்கம் பேசிய பிறகுதான் திருஞான சம்பந்தர் திருவடியை சென்று வணங்குவது என்பதை பேசுகிறார். அதை எப்படி புரிஞ்சுக்கிடணும்னா, ரொம்ப கவனமாக புரியணும். எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டுமென்றால், வினை நீக்கம் என்பது பாச நீக்கம். பாச நீக்கத்தின் பிறகு நிகழ்வது சிவயோகம். சிவயோகம் என்பது அருளில் அழுந்துதல், அதான் இறைவனுடைய திருவடியை சென்று அடைதல். இங்கு சிவயோகத்தை ஞானசம்பந்தர் பேசுகிறார்னு எடுத்துக்கிடணும். அதோட கூட சிவ தரிசனத்தையும் எடுத்துக்கிடணும். அதுக்கு தான் சடையை என்ன சடனாரு, குழுமின் சடை, அதான் சிவ தரிசனம். அதோடு கூட ஆன்ம சுத்தியும் எடுத்துக்கிடணும். ஆன்மசுத்தி எடுக்கிறதுக்கு எது பிரமாணம்? இதுக்கு முன்னால் முடிச்சிருக்கிறார்ல சார், 2 மந்திரத்தில் என்ன போகுன்னு இருக்கிறாரு. அப்போ தான் ஆன்மா சுத்தமாயாச்சுல்ல. ஆ, 9லையும் 8லையும் 9லையும் வினை போகும்ட்டார்ல. அப்போ என்ன சுத்தி நிகழ்ந்தாச்சு? ஆன்மசுத்தி நிகழ்ந்தாச்சு. திருமுறையை இப்படி பாருங்கள், சித்தாந்தமும் வரும் திருமுறையும் வரும். ஆமாம், இப்படி படித்தோம்னா திருமுறையும் வரும் சித்தாந்தம் என்று தேவார பகுதியை நிறைவு செய்வோம். மற்ற பகுதிக்கு போகலாம். சிவாயினம்